இந்த ஸ்மோக்கர்ஸ்க்கு இந்த கோவிட்க்கு ரிலேஷன் ஆக்சுவலா இட்ஸ் லைக் உங்களை கேட்கலாமான்னு தெரியல. இந்த ஒரு போஸ்ட்ல பார்த்தா இந்த ஸ்மோக்கர்ஸ் ஒரு போஸ்ட்ல வந்து தேர் அட் ஹையர் ரிஸ்க் ஆஃப் கான்ட்ராக்டிங் கோவிட்னு போட்டிருக்கு, லைக் தோஸ் ஹூ ஸ்மோக். இன்னொரு இதுல வந்து ஸ்மோக்கர்ஸ் ஆர் லெஸ் ரிஸ்க் ஆஃப் கான்ட்ராக்டிங் கோவிட்னு, அதுவும் யாரோ ஆர்டிகல் மாதிரி தான் போட்டிருக்கு. எஸ் அது பிரான்ஸ்லயே வந்து ஒரு ஸ்டடி பண்ணாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா பிரான்ஸ்ல இருக்கிறவங்க வந்து ஒரு ஸ்டடி பண்ணுங்க, இந்த சென்ஸ் ஒரே ஒரு ஸ்டடி மட்டும் நான் பார்த்தேன். என்னன்னு கேட்டீங்கன்னா பிரெஞ்சு பீப்புள் வந்து அங்க ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா கோவிட் ரிலேஷன்ஸுக்கும் கோவிட் வந்தவங்களுக்கும் கோவிட் இல்லாமல் போனவங்களுக்கும் ஒரு ரிலேஷன் பார்த்தாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கோவிட் இல்லாம அதாவது இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கிறவங்க மோஸ்ட்லி ஸ்மோக்கர்ஸ் தான், நான் ஸ்மோக்கர்ஸ் தான் அஃபெக்ட் ஆயிருக்காங்க சரிங்களா. அதனால வந்து ஒரு டிசிஷன் வந்துட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா கோவிட் ஒரு ப்ரொடெக்டிவ் மாதிரி நீங்க வந்து ஸ்மோக்கிங் வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க ஓகே சரிங்களா. அது ஒரு சைடு ஒரு ரிசர்ச் இருக்கு. இன்னொரு சைடு பார்த்தோம்னு கேட்டீங்கன்னாக்கா ஸ்மோக்கர்ஸ் ஆர் மோர் ப்ரோன் டு பி ஹேவிங் சிஓபிடி, க்ரானிக் அப்செக்டிவ் பல்மரி டிசீஸ்ன்னு சொல்லுவோம் சரிங்களா. அது ஒரு டிசீஸ் என்டிட்டி, அது தனியாவே வரும். இதே மாதிரி அது அது மட்டும் இல்லாம பேஷண்ட்ஸ் வில் பி ஹேவிங் ஹைப்பர் டென்ஷன், பிபி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஓகே சரிங்களா. இப்போ பேஷண்ட்டுக்கு பிபி இருக்குன்னாக்கா ஏஸ் டூ அப்படின்னு சொல்லி ஒரு ரிசெப்டார் இருக்கும். இப்ப வந்து நம்ம ஒரு லாக் அண்ட் கீ மெக்கானிசம் வச்சிருக்கோம்ல, இப்போ ஒரு பூட்டு இருக்குனாக்கா அதுக்குன்னு ஒரு சாவி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம உடம்புல ஏஸ் ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் சொல்லுவோம் ஓகே சரிங்களா. அது ஒரு ரிசெப்டார் இருக்கும், அது மேல ஒரு மாலிக்யூல் உட்காரும் போது அது ஒரு ட்ரிகர் பண்ணி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கும் சரிங்களா. இந்த சென்ஸ் வந்து அதை நம்ம பிபி வந்து குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணும். இந்த கோவிட் 19 என்ன பண்ணும்னா இந்த ஏஸ் இந்த ஏஸ்ன்ற இந்த ரிசெப்டார் தான் டார்கெட் பண்ணி போவோம் ஒரு செல்லுக்கும். அப்போ பிபி பேஷன்ஸ்க்கு இந்த கோவிட்க்கு அதுதான் டார்கெட் ஓகே சரிங்களா. அப்படின்னும் போது இந்த மாதிரி பிபி பேஷன்ஸ் அவங்களுக்கு வந்து ஏஸ் ரிசெப்டார் வந்து அதிகமா இருக்கும் ஓகே சரிங்களா. அப்படின்னும் போது அவங்க வந்து தே வில் பி ஹேவிங் மோர் ரிஸ்க் ஃபார் கோவிட் ஓகே ஓகேங்களா. தட் இஸ் ஒன் திங். இது ஒரு இது கிரே ஸ்கேல் மாதிரியான ஒரு ஏரியா தான் அக்கார்டிங் டு மீ. மேபி திங்ஸ் மைட் சேஞ்ச் இன் த ஃபியூச்சர், ஒரு 2 டேஸ்ல கூட ஒரு அப்டேட் இருக்கலாம். மேபி ஐ எம் நாட் அவேர் ஆஃப் தட், தட் இஸ் தட் குட் பி அனதர் திங் சரிங்களா. ஆனால் இப்போ என்ன சொல்றது, ஹைப்பர் டென்சிவ் பேஷன்ஸ் ஹாவ் அ ரிஸ்க் ஃபார் கோவிட் 19 விச் குட் பி அ காஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் ஓகே. பட் ஆனா அந்த ஸ்மோக்கிங்கால தான் இதுதான் அவங்க அதுக்கு ஹை ரிஸ்க்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ்ல நிறைய பேரை பாக்குறோம், நடுவுல கொஞ்சம் இந்தியால ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் வந்து லைக் ஊதித்தல. சோ அது என்ன போட்டா நான் அங்கேயோ படிச்சேன்டா இந்த மாதிரி லைக் ஏதோ சம் ஏதோ இன்டர்வியூ மாதிரி, இந்த டிவி சேனல் இன்டர்வியூ சம் யூடியூப் இன்டர்வியூல நம்மளுக்கு எல்லாம் வராது இந்த மாதிரி அந்த அந்த கைண்ட் ஆஃப் ஆட்டிட்யூட்ல இருக்காங்க. ஸோ அது என்ன ஆக்சுவலாக அவங்க டார்கெட் பண்ணுமா ஸ்மோக்கர்ஸ? இன்னொரு இதுல வந்து மாஸ்க் போட்டு எடுத்து எடுத்து ஒருத்தர் ஸ்மோக் பண்ணிட்டு மூடு, இந்த மாதிரி கூட ஒருத்தர் வீடியோ போட்டுருக்கு. அது பண்ணிட்டு திருப்பி மூடி இருக்கலாம். ஸோ வித விதமா பண்றாங்க ராக, அதால தான் இது வந்து உங்களை நீங்க சொன்னீங்கன்னா லைக் தே வில் அட்லீஸ்ட் கோவிட் என்ன கோவிட் என்ன ஐ மீன் ஸ்மோக்கிங் என்ன செல்ஃப் இஸ் பேட் தான். ஸ்மோக்கிங் இன் இட் செல்ஃப் இஸ் பேட் தான் சரிங்களா. இர்ரெஸ்பெக்டிவ் கோவிட் ஆர் நாட் இட் இஸ் பேட் ஓன்லி. இப்போ எஃபெக்ட் இல்லைனாலும் 40+ தான் ஆன்றாங்கனாக்கா அதோட கிளினிக்கல் ஸ்பெக்ட்ரம் இந்த சென்ஸ் எப்படின்னாக்கா அதோட என்ன சொல்றது அதோட டிசீஸே வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும். அதுக்கே ஒரு தண்ணி டெக்ஸ்ட் புக் மாதிரியே வரும் இந்த சென்ஸ், அவ்வளோ டிசீஸ் வரும் ஸ்மோக்கிங் மட்டுமே ரிலேட் பண்ணியே சரிங்களா. இந்த சென்ஸ் கோவிடுக்கு ஒரு ரிஸ்க்னு சொல்ல போனீங்கன்னாக்கா ஐடியலி பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சாதாரணமாக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு 95% இப்போ கீழே போச்சுனாலே ஒரு ரிஸ்க் சொல்லலாம். இவங்களுக்கு நார்மலாகவே 95 தான் இருக்கும் ஓகே. ஸ்மோக்கர்ஸ்க்கு நார்மலாகவே சேச்சுரேஷன் 95% 93% அந்த மாதிரி தான் இருக்குமே. அப்படின்னும் போது இவங்களுக்கு இன்னும் தான் டிப் ஆகும் ஓகே வர்றோம். கோவிட் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கும் வர்றோம், ஸ்மோக் பண்ணாதவங்களுக்கும் வர்றோம். கோவிட் இஸ் ஃபார் ஸ்மோக்கர்ஸ் அண்ட் நான் ஸ்மோக்கர்ஸ் எவ்ரிவன். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வேக்சின் போட்டவங்களுக்கே வரும். ஆமா இந்த எல்லாம் பேசிட்டு பெரிய ஷாக்ல.